ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பிரதீப். இன்னைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், இலங்கையில் மத்திய மலைநாட்டில் இருக்கக்கூடிய டான்சினன் என்ற வாட்டர் ஃபால் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டான்சினன் நீர்வீழ்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பற்றின ஒரு வீடியோ வந்து நான் ரீசெண்டாக வந்து சோசியல் மீடியாஸில், அதாவது ஃபேஸ்புக் மற்றது யூடியூப் அது இல்லாமல் ஒரு டிக்டாக்லையும் பார்த்தேன். பார்த்துட்டு போகும்போது இந்த வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா, இப்போ உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிருக்கு, இதனால வந்து காற்றாறு பெருக்கெடுத்து அந்த நீர்வீழ்ச்சியில் வந்து அதிகமாக நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் அளவுக்கு வந்து நீர் வர்ற மாதிரியே ஒரு வீடியோ ஒன்று. சரி, உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லி பார்க்கறதுக்காக நான் நேற்று மாலை வந்து அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன். சென்று தான் அந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணேன். அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த வீடியோ உண்மையா பொய்யா, இந்த வீடியோ எண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஷுவரா அதுக்கான சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகணும். கடும் மழை காரணமா அந்த டான்சினன் வாட்டர் ஃபால் இருக்கிறத விட எவ்வளவு அதிகமா தண்ணி வந்துகிட்டு சொல்லி இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அந்த லைவான வீடியோ வந்து இப்ப பார்க்க போறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஜூம் பண்ணி காட்டேன், எவ்வளோ பார்த்தா தண்ணி வந்து அந்த சிலைக்கு அண்மையிலே வந்து விழுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் நல்லா ஸ்கோப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சிலைக்கு அண்மையை வச்சும் தண்ணி வருது, அவ்வளோ பார்த்தா வந்து வந்துருக்கு. ஆனால் கோயில் பக்கத்து அளவுக்கு தான் தண்ணி வரல, அதை நீங்கள் பார்க்கலாம் லைவாக. நான் உங்களுக்கு ஸ்கோப் பண்ணியும் காட்டுறேன். தற்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேரடியான இடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி தற்போது சிச்சுவேஷன், அதாவது டான்சினோ ஒட்ட போட்ட தற்போதைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டியிருந்தேன். தண்ணி வருதுதான், காட்டாறு பெருகி தண்ணி வருதுதான், ஆனால் அந்த நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான தண்ணி வரல. தண்ணி வந்திருக்கு ஓரளவு தான், அந்த சிலைக்கு அண்மை கூட கிட்டத்துல தான் வந்திருக்கு அந்த தண்ணி. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ லைவ்ல இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உண்மையாலுமே சமூக வலைத்தளங்களில் பயிரப்பட்ட வீடியோ வந்து உண்மையாலுமே ஒரு ஓல்டு வீடியோ, அதெல்லாம் ஃபேக் வீடியோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நிரூபிச்சும் இருக்காங்க. த ஃபேக் பிகைண்ட் எவ்ரி நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. நுரேலியா டான்சினன் நீர்வீழ்ச்சி வெள்ளத்தில் இருந்து கோயில காத்தாமண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னுக்கு வந்து வெளியிடப்பட்டுச்சு ஒரு யூடியூப் தளத்தில். அது இல்லாமல் ஒரு ஃபேஸ்புக் தளத்துலையும் வெளியிடப்பட்டுச்சு. நான் அதை காட்டுறேன் பாருங்க. நுவலியா டன்சினா நீர்வீழ்ச்சி வெள்ளத்தில் இருந்து கோயிலு காத்தா அம்மனா இதுதான் அந்த இது. இதை வாங்க ஃபோல்ஸ்ன்னு சொல்லி இதை நிரூபிச்சிருக்காங்க. எப்பன்னு சொன்னா, மலைநாடுன்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் தளம் ஜூலை 14, 2020 இந்த மாசம், இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னுக்கு பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. அதை நிறைய பேர் ஷேர்ஸும் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 33 ஷேர்ஸ், இப்ப எவ்வளவு ஷேர்ஸ் போயிருக்குன்னு சரியா தெரியல. அதே மாதிரி அந்த யூடியூப் தளத்துலயும் வந்து போட்டிருக்காங்க. அந்த யூடியூப் தளத்துலயே நான் காட்டுறேன் பாருங்க, அந்த வீடியோவே உங்களுக்கு காட்டுறேன். இதான் அந்த யூடியூப் தளம். யூடியூப் தளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 7121 வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோவுக்கு. இதான் அந்த வீடியோ இது வந்து 2015 ஆம் ஆண்டுலேயே வந்து இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. அதையும் அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க. எப்படின்னு சொன்னா ஒரு ஆய்வு மூலமா இதை வந்து நிறைய பேர் ஷேர்ஸ் பண்ணிக்கிருப்பாங்க. அது வந்து 2015ல இருப்பாங்க. இது வந்து 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இணையதளத்துல வந்து முதல் முதல்ல பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த ஒரு வீடியோ. அதுல வந்து ஒரு சிங்கள நபர் ஒருத்தர், மேலுமே நானும் அந்த வீடியோ பார்த்தேன், ஒரு சிங்கள நபர் ஒருத்தர் வந்து பேசுவார், தொலைபேசியில் உரையாடுற மாதிரி பேசுவார், அந்த வீடியோ தான். ஸோ இது வந்து முற்றிலும் ஃபேக்கான வீடியோ. இதெல்லாம் இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையில இவ்வாறான வீடியோக்களை நம்பி ஏமாறாதீங்க.
ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, பாய்.